கதவுல மோதினதுனால தலையில் அடிபட்டு சின்னம்மா இறந்துட்டாங்க. நடராஜன் எல்லா விஷயத்தையும் என்கிட்ட ஒத்துக்கிட்டான். அவன் என் கையை பிடிச்சி கதறி அழுதப்போ அவனை காப்பாத்துறதுக்கு தீர்மானிச்சேன். கொலையை தற்கொலையா மாத்துறத தவிர எனக்கு வேற வழி தெரியல. நடராஜன் பேங்க்ல கையாடல் பண்ண பணத்தை திரும்ப கட்டுறதுக்காக சின்னம்மா பணத்துல இருந்து நகைகளை எடுத்துக்கிட்டான். சின்னம்மா உடம்ப எரிச்சிட்டா அது தற்கொலை ஆயிரும்னு நினைச்சு அவங்க உடம்ப எரிக்கிறதுக்கு அங்க ரெண்டு பேரும் முடிவு பண்ணோம். எல்லா காரியமும் முடிஞ்சது. தனம் பத்தி எரிஞ்சது. நடராஜன் வந்த வழியே போயிட்டான். நான் மறுபடியும் கீழே வந்து கதவை பூட்டிட்டு சாவி எடுத்துக்கிட்டு பழைய இடத்துலயே படுத்துக்கிட்டேன். அந்த நேரத்தில் நான் எல்லாத்தையும் மறந்துட்டேன். என்னை வளர்த்து ஆளாக்கின சித்தப்பாவை நினைச்சு பார்த்தேன். அவரோட பிள்ளைய காப்பாத்தணுங்கிறது தான் எனக்கு முக்கியமா பட்டது. நடராஜன் தன்னை காப்பாத்திக்கிறதுக்கு தான் அப்படி செஞ்சான்னு சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க. அதனால நான் நடந்ததை மறைச்சு நிரபராதியான முதலாளி மாட்டிக்கிட்ட பிரபும் நீயே உண்மையை சொல்லல. நான் உண்மையை சொல்லிடலான்னுதான் நடராஜன் கிட்ட சொன்னேன். அப்படி சொன்னா நான் அவனுக்கு உடந்தையா இருந்தேங்கிறதுக்காக எனக்கு தூக்கு தண்டனை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பயமுறுத்திட்டான். இந்த வழக்கின் உண்மையான குற்றவாளி நடராஜன் என்று எனக்கு சந்தேகம் வந்ததால் அவரை நான் காவல்துறை உதவியுடன் விசாரித்ததில் உண்மை வெளிவந்தது. ஆனால் நடராஜன் போலீஸில் சொன்னதை கோர்ட்டில் மாட்டி சொல்லிவிட்டால் மணியை தவிர எனக்கு வேற சாட்சியே கிடையாது. எனவே மணியின் வாய் மூலம் உண்மை வர வேண்டும் என்றுதான் சட்டமன்ற நீதிமன்றத்தில் சிறு நாடகம் நடத்தப்பட்டது. அதற்காக வருந்துகிறேன். என் கட்சிக்காரர் சுந்தரத்தின் மேல் எந்த குற்றமும் இல்லை என்பதால் அவரை விடுதலை செய்யுமாறு வேண்டிக் கொள்ளுகிறேன். Congratulations. Thank you, Mr. Kennedy. இதுவரை நடந்த வாதங்களின்படி மிஸ்டர் சுந்தரம் நிரபராதி என உறுதியாகிறது. எனவே அவரை நான் விடுதலை செய்கிறேன். எங்க முத்து புறப்பட்ட சுப்ரீம் கோர்ட்டுக்கா? அம்மா, சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளை கைது செய்யுமாறு காவல்துறைக்கு உத்தரவிடுகிறேன். இந்த வழக்கில் உண்மையை கண்டுபிடிக்க மிஸ்டர் ராஜா எடுத்துக்கொண்ட சிரமத்தையும் அவருடைய புத்திசாலித்தனத்தையும் நான் ரொம்ப பாராட்டுறேன். மிஸ்டர் சுந்தரம் போன்ற நிரபராதிகளை பழிவாங்க சில அரசு ஊழியர்களை தங்களுக்கு சாதகமாக சில அரசியல்வாதிகள் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அரசு ஊழியர்களையும் அரசியல்வாதிகளையும் கடுமையாக தண்டிக்க வேண்டும் என்று அரசை கேட்டுக்கொள்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ். அலே, நான் வரேப்பா. எல்லாம் ஓகே சார். முட்ராச்சல நல்ல ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணுங்க. நீங்களே பார்த்து ஒரு ஏற்பாடு பண்ணிடுங்களேன். என்னையா தொழிலையே மாத்திரேன் மாட்டோம். போயிட்டாங்க சார். ஹலோ ஹேமா. ஹலோ மிஸ்டர் சுந்தர் இப்பதான் போன் பண்ணாரு. இப்பவே கிளம்பிட்டீங்களா? ஆமா, நாளைக்கே மெட்ராஸ் போய் எப்படி டெல்லி ஃப்ளைட் கேட்ச் பண்ணி ஆகணும். போறதுக்கு முன்னால வீட்டுக்கு வர மாட்டீங்களா? வீட்டுக்கு வர மாட்டீங்களா? போலாமா? நானும் உங்க கார்லயே வரேன்.
வீட்டுக்கா டெல்லிக்கா? இந்த மௌனத்துக்கு அர்த்தம் சம்மதம் தானே? கல்யாணத்தே நீலா காய்ச்சாத பால் நீலா நீரானே வா